ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாசியில் ரெண்டு வகையான சம்பல் பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி ஒரு மரத்துண்டு மாதிரி இருக்கும். இது மீன் வகையை சேர்ந்தது தான், காய வச்ச மீன் தான் இது. இது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம உடச்சிக்கணும். ஒரு கல், ஒரு சுத்தி தான் உடச்சிட்டு இந்த கல்லில் வச்சு நல்லா தட்டி இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துட்டு திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு உனக்கு நம்மளாம் நல்லா நைஸாகிடும். இப்போ மிக்சியில் காஞ்ச மிளகாய் போட்டு நான் இப்போ நுணுக்கிறேன். நல்லா பொடியாயிரும். இதை நம்ம ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ நாளைக்கு கூட கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது சம்பல் செய்ய போகிறோம். ரெண்டு ஸ்பூன் மாசி போட்டிருக்கேன். துருவணு தேங்காய் ரெண்டு ஸ்பூனு, ஒரு சின்ன ரெண்டு துண்டு பச்சை மிளகாய், பொடியை நறுக்கின வெங்காயம், அந்த தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கையால் நல்லா பிசைஞ்சிருங்க, அப்போ தான் நல்லா அந்த மிக்ஸ் ஆகும், உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ மாசி சம்பல் ரெடி. இது சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி போட்டு அரை கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு மூணு ஸ்பூன் மாசி, நம்ம நுணுக்கி வச்ச மாசி போடுங்க. அது ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ துருவின தேங்காய், உப்பு, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா மாசி தயாராகிடும். தயாராகிச்சு. இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.